அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஒரு ஹெல்தியான குல்ஃபி வீட்லேயே எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம் இன்றைக்கி மாதுளம்பழம் வச்சு வீட்லேயே ஹெல்தியான குல்ஃபி பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு நான் வந்து ஒரு மாதுளம் பழம் எடுத்திருக்கேன் நான் வந்து கம்மியான அளவு பண்ண போகிறதால ஒரே ஒரு மாதுளம்பழம் கொஞ்சம் நட்ஸ் தேவையான அளவு சர்க்கரை ஒரு டம்ளர் பால் இவ்வளோ தான் இன்க்ரீடியண்ட்ஸ் இதை வச்சே நம்ம வீட்டில் பண்ண போகிறோம் கடைகளில் வாங்காமல் வீட்டில் பண்ணுறது ரொம்ப ஹெல்தி இல்லையா சோ நம்ம பார்க்கலாம் வாங்க இப்போது ஃபஸ்ட்டு நம்ம மாதுளம் பழத்தை நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் எதுலேயுமே நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்தால் தான் குல்ஃபி வந்து க்ரீமியாக இருக்கும் ஸோ பால் ஒரு டம்ளர்னால் அது அரை டம்ளர் ஆகிற வரை நம்ம வந்து சுண்டை காய்ச்சணும் உங்களோட அளவுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் பாலை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஸோ மாதுளம் பழத்தை அரைச்சி அந்த விதையெல்லாம் வந்து தனியாக எடுத்துடணும் வடிகட்டி ஸோ நல்லா வடிகட்டி தனியாக விதையை எடுத்துருங்க பால் வந்து காய வச்சு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பால் நல்லா காஞ்சி வந்துருச்சு இப்போ அதில் நம்ம தேவையான அளவு சர்க்கரை போடுறோம் ஸோ அதுக்கப்புறம் மாதுளம் பழச்சாறையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நட்ஸை வந்து உடச்சி வச்சுக்கோங்க குட்டி குட்டியாக இல்லை கட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு பவுடராக கூட நீங்கள் வந்து சேர்த்துடலாம் நல்லாயிருக்கும் ஸோ நான் வந்து எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கலந்துடுறேன் நல்லா கலந்து விட்டுட்டு ஃப்ளேவருக்காக ஏலக்காய் போடுறேன் உங்களுக்கு வேணாம் அப்படின்னு அவாய்ட் பண்ணிவிடுங்க ஏலக்காய் பவுடரும் போட்டுக்கலாம் ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸோ நான் வந்து ஏலக்காய் போடுறேன் ஏலக்காவை உடச்சி போடுறேன் இது மாதிரி குல்ஃபி மோல்ட் இருந்தால் அதில் நீங்கள் வந்து ஊற்றி வைக்கலாம் இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்க டம்ளர் ஐஸ் குச்சி வச்சு கூட பண்ணலாம் ஸோ நான் வந்து குல்ஃபி மோல்டு இருக்கிறதால இதில் வச்சிட்றேன் இதை வந்து நம்ம ஃப்ரீசருக்குள்ளே சிக்ஸ் ஹவர்ஸ் அதாவது ஆறு மணி நேரம் வைக்க போகிறோம் ஸோ எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம இ மீதி இருக்க நட்ஸ் எல்லாம் போட்டாச்சு ஸோ போட்டுட்டு பார்க்கலாம் நான் வந்து குட்டி குட்டி கண்ணாடி கிளாஸ்லேயும் ஊற்றி வச்சுருக்கேன் அப்படியே ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ற மாதிரி குல்ஃபி அழகாக வரும் ஸோ சிக்ஸ் ஹவர் கழித்து பார்ப்போம் ஸோ சிக்ஸ் ஹவர் கழித்து நம்மளோட குல்ஃபி ரெடி ஆகிடுச்சு இது எப்படி எடுக்கணுன்னா இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருக்கிற பாத்திரமாக எடுத்துகிட்டு தண்ணியில் விட்டுட்டு நல்லா கொஞ்சம் ஷேக் பண்ணி விட்டீங்கன்னா ஒரு டென் செகண்ட்ஸ் அப்படி ஷேக் பண்ணி விட்டிங்கன்னா குல்ஃபி வந்து வந்துடும் அழகாக வந்துடும் ஸோ குல்ஃபி வந்துருச்சு நம்ம வீட்டில் இருக்க சில பொருட்களை வச்சே ஈஸியாக நம்ம குல்ஃபி செஞ்சுட்டோம் நீங்களும் இந்த குல்ஃபியை செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்கு சொல்லுங்கள் எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்கஸ்